ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நீ இன்னும் கொஞ்ச காலம் சகிச்சுக்கிட்டுன்னு அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தே இல்லையா? ஆனால் என்னோட பிள்ளைகளாகிய நீங்கள், அப்பா என்னால் துன்பம் தாங்க முடியலை, என்னைய இதிலிருந்து மீட்டு கொடுங்க, நான் வெற்றி பெற்றால் மட்டும்தான் உங்களை நம்புவேன்னு சொல்கிறீங்க. அதுவும் சரிதான், நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் நான் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறேன். அந்த மாற்றத்தில் உனக்கு ஏமாற்றமோ தடுமாற்றமோ இருக்காது, உனக்கு முன்னேற்றமாக மட்டும்தான் இருக்கும். நீ இழந்ததை தாண்டி அதோட வழிகளை எல்லாம் மறந்துட்டு அப்பாவை நம்பி என்கிட்ட வா. உன்னோட கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் அப்பா முடிவு எழுதி வச்சுட்டேன். நீ வேண்டியதெல்லாம் வேண்டினபடியே கொடுக்க போகிறேன். உன்னோட வேண்டுதல்களுக்கு பதிலாகவும் பலனாகவுமே அது நிச்சயமாக இருக்கும். எல்லாமே சுகமாக நடக்கும். வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தில் உதவுனவங்களையும் கஷ்டத்தில் உதவாமல் போனவங்களையும் கஷ்டத்தை தந்தவங்களையும் எப்பவுமே மறக்காத. இவங்க மூணு பேருமே உன்னோட வாழ்க்கையில் முக்கியமானவங்க. உனக்கு உரிமை இருந்தாலும் கூட உன்னுடைய சுற்றத்தில் ஒரு இடத்துல மதிப்பு இல்லாட்டி அந்த இடத்த விட்டு உடனே விலகிடு. உன்னோட துன்பத்தை யார்கிட்டையும் சொல்லி அழாத. உனக்கு ஆறுதலாகவும் துணையாகவும் அப்பா நான் இருக்கேன், என்கிட்ட வந்து எதுனாலும் சொல். உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நீ செய்கிற எல்லாமே தப்பாக தான் தெரியும். அவங்களுக்கு உன்னை பற்றி நீ விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் அப்பாவும் காலமும் அவங்களுக்கு அதை நிச்சயமாக புரிய வைப்போம். உன்னால் கொடுத்து உதவுற சக்தி இருந்தால் மற்றவங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக நீ சந்தோஷப்படு. அதை ஆயிரம் மடங்காக அப்பா உனக்கே நான் பெருக்கி தருவேன். யார் என்ன நினைப்பாங்களோன்னு மற்றவங்க நினைக்கிறத பற்றி நீ யோசிக்காத. யார் என்னை நினச்சாலும் நினைக்காட்டியும் என்னோடய பிள்ளைகளை நான் மறக்கிறதே இல்லை. என் மீது யார் அன்பு செலுத்தினாலும் செலுத்தாட்டாலையும் நீங்கள் எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான். உங்கள் கவலையெல்லாம் நான் ஒருபோதும் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அதை சரி செய்கிறதுக்காக தான் இந்த காலதாமதம். நீங்கள் எல்லோருமே என்னுடைய அரவணைப்பில் தான் இருக்கிறீங்க என்னுடைய குழந்தைகளே. உங்கள் தலையெழுத்துப்படி நடக்கட்டும்னு விட்டு விடுவதுக்காகவா அப்பா நான் இருக்கேன்? நான் இருக்கும்போது அந்த மாதிரி நடக்க விட்டுருவேனா? உன்னோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கர்ம வினைகளையும் என் அற்புதத்தால் நான் பஞ்சில் நெருப்பு எரிஞ்ச மாதிரி பொசுக்கிடுவேன். எல்லாம் சரி செஞ்சுட்டு உன்னோட வாழ்க்கையை நிச்சயமாக சீராக்கி உன்னோட கைகள்லையே நான் கொடுப்பேன். நிச்சயமாக நீ நிம்மதியான வாழ்வு உன்னோடையும் உன்னோட குடும்பத்தோடையும் வாழ தான் போகிற. நல்லது தான் நடக்கும், உனக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.